ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். இன்னைக்கு நம்ம பாம்பே டாக்கீஸோட ரெண்டாவது ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதை ஸ்கிப் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு நம்ம படத்தோட ஹீரோ புரந்தர காமிச்சிடுறாங்க. அவர் நைட்டெல்லாம் தூங்காமல் யோசிச்சுட்டே இருக்காரு, அவரோட அலாமும் அடிக்குது. அப்புறம் காலையில் அவர் ஒய்ஃபோட சேர்ந்து வீட்டு வேலையை பார்த்துட்ருக்காரு. அவங்கள அஞ்சலி பேச்சே கேட்க மாட்டான், பக்கத்து வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. புரந்தரம் அஞ்சலியை போய் கண்டிக்கிறாரு. அஞ்சலின்றது அவங்களோட பொண்ணு கிடையாது, அது ஒரு ஈமோ கோழி. அந்த பிஸ்னஸ் பண்ணி புரந்தரம் ஃபெயில் ஆகிடுறாரு. ஸோ அதனால் வேலை இல்லாமல் வீட்டு வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. அவர் காலனியில் இருக்கிற லேடிஸும் அவரும் வேலை பார்க்கறத பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் அவரோட ஒய்ஃபும் வேலைக்கு கிளம்புறாங்க. அண்ட் இவரும் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் தான் புரந்தர் அவரோட பொண்ணை பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அவன் நான் சரியா பேச மாட்டான், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றா. அவரும், நான் எல்லா படத்தோட கதையும் உனக்கு சொல்லிட்டேன், இனிமே நான் ஏதாவது புதுசா படம் பார்த்துட்டு வந்ததுதான் உனக்கு கதை சொல்லணும், சரி போயிட்டு வரேன் சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, அவரே பார்த்துட்டு இருக்காரு. அவரும், ஏங்க உங்க வேலையை பாருங்கன்னு புரந்தர பார்த்து திட்டுறாரு. இவரும், எனக்கு எதுக்கு வேலை, நான் ஒரு பிசினஸ் மேனு சொல்றாரு. ஆனா இந்த பிசினஸ் மேன் எங்க வந்திருக்காருன்னா வாட்ச்மேன் இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல வேலை இல்லை, வாட்ச்மேன் வேலை இருக்குன்னு சொன்னாங்களே, என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற வாட்ச்மேனும், ஆல்ரெடி ஆள் வந்தாச்சுன்னு சொல்றாரு. புரந்தரா அப்படியா யாருன்னு கேட்கிறாரு. அந்த வாட்ச்மேனும் துப்பி எடுத்து மாட்டுறாரு. ஸோ புரந்தர, சரி ஆல் த பெஸ்ட், நல்லா இருங்க, இந்த வேலை ரொம்ப போரான வேலை தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, சில மாதிரி அப்படியே நிற்கணும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வேலை தான் சொல்லிட்டு வர்றாரு. அப்போதான் வெளியே ரன்பீர் கபூரோட படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸோ புரந்தரம் வந்து பார்க்குறாரு, ஜனங்களை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் ஆளும் இருக்காரு, புரந்தரம் அவர் கூட பேசுறாரு. நீங்க எந்த ஊர், ஆமா படம் பேர் என்னது, படத்தோட கதை என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவரும் பதில் சொல்லிட்டே இருக்காரு. அப்பவே டைரக்டர் அவரோட அசிஸ்டன்ட் அனுப்புறாரு. அவங்க கிட்ட கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் தேவைன்னு சொல்றாரு. ஸோ அவங்களும் ஒருத்தர் ஒருத்தரா பாக்குறாங்க. டைரக்டரும் அதை நிக்கிறவனை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. ஸோ புரந்தர கூப்பிட்டு, நீங்க நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அவருக்கு என்ன நடக்குது என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சுத்தி இருக்கிற ஜனங்களும், போங்க போய் நடிங்க, வந்து எங்களுக்கு ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு கிண்டல் பண்றாங்க. ஸோ புரந்தர ஓகே சொல்லிடுறாரு. டைரக்டரும் சீனை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது ஹீரோ நடந்து வருவாரு, நீங்களும் நடந்து வரணும், ரெண்டு பேரும் மோதிப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க நடந்து போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. புரந்தரம் இடிக்கணுமா, அதுவும் ஹீரோயான்னு கேட்கிறாரு. டைரக்டரும், நான் சொல்றதை மட்டும் பண்ணா போதும்னு சொல்றாரு. புரந்தரம், சரி சரி என்னோட டைலாக் எங்கன்னு கேட்கிறாரு. டைரக்டரோட டைலாகா, சரி எழுதி தரேன்னு எழுதி தர்றாரு. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எழுதி தர்றாரு. அண்ட் ஹீரோ ஒரு 10 நிமிஷம் ஆகணும், இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடைக்குது. ஸோ புரந்தர்கிட்டே இந்த டைலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. புரந்தரம், நான் எங்க போய் ப்ராக்டிஸ் பண்றதுன்னு கேட்கிறாரு. அந்த ப்ரொடக்ஷனால ட்ரெஸ் மாத்திர இடம் ஃப்ரீயா தான் இருக்கு, அங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ புரந்தரம் பயங்கர எக்ஸைட்டிங்கா வர்றாரு. அவருக்கு தெரிஞ்ச படத்தோட பெரிய பெரிய டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சந்தோஷமா டைலாக் பேப்பரை திறந்து பார்த்தா ஏன்ற ஒரே வார்த்தை மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்தது செமையா டிசப்பாயிண்ட் ஆயிடுறாரு. அப்பவே அங்க அவரு அவரோட மாஸ்டரை பாக்குறாரு, அதாவது அவரோட ஆக்டிங் ஸ்கூல் மாஸ்டர். ஆமா, புரந்தர் ஆல்ரெடி ஒரு ஆக்டர் தான். அவரும் அவரோட மாஸ்டர் கிட்ட, நீங்க இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவரும், நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இந்த ரெண்டு வார்த்தை கூட உன்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. புரந்தரம், ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அவரோட மாஸ்டரும், உன்னோட ப்ராப்ளமே என்ன தெரியுமா, பெரிய டைலாக் கொடுத்தா இவ்வளோ பெரிய டைலாக்கான்னு கேட்குறேன், டைலாகே இல்லைனா இல்லைன்னு வருத்தப்படுறேன்னு சொல்கிறாரு. அண்ட் உனக்கு இந்த ஆக்டிங்லாம் சுத்தமாக வராது, ஸோ அவங்க கிட்ட போய் நான் இந்த ரோலை பண்ணலன்னு சொல்லிடுன்னு சொல்கிறாரு. புரந்தரம், ஏன் எனக்கு வராது, நான் உங்கள் கூட ஆக்டிங் ஸ்கூலில் 3 வருஷம் நடிச்சிருக்கேன், அதுவும் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்து விழும்போது ராஜா வேஷத்தில் நான் தான் நடித்தேன், எல்லா மக்களும் என்னை சேர்ந்து பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட மாஸ்டர், இதுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் வேணும்டா, நீ கிஃப்ட் எதிர்பார்க்குறவன், இதோ இப்போயே நமக்கு அவார்டு வேணும், இப்போயே நமக்கு லீட் ரோல் வேணும்னு நினைக்கிறவன் சொல்கிறாரு. புரந்தரம், நானும் ராஜா விஷயம் கேட்டேன், எனக்கா அது வந்ததுன்னு சொல்கிறாரு. அவரோட மாஸ்டர், இது உனக்கான வேலை கிடையாதுரா, ஏதாவது ஒரு இடத்துல உன்னால் தங்கவே முடியாது, பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு, வேலை பார்க்க போகிறேன்னு, பேஷனை ஃபாலோ பண்ண போகிறேன்னு, எல்லா விஷயத்திலையும் ரிஸ்க் எடுத்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுவேன், இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகுது, அவங்க கிட்ட போய் நான் இதை பண்ணலன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ புரந்தரம் அப்படியே சோகமாக வர்றாரு. அவரோட மாஸ்டர், சரி உன்னோட கேரக்டர் என்னன்னு கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு. புரந்தரம் சொல்ல போகிறது ஒரே வார்த்தை, அதில் என்ன கேரக்டரை பற்றி கேட்குறதுன்னு சொல்கிறாரு. அவரோட மாஸ்டரும், இதுக்கு முன்னாடி என்ன சீன் வந்தது, இதுக்கப்புறம் என்ன சீன் வரப்போகுது, நீ எதனால் ஹேன்னு சொல்கிறேன்னு எதுவுமே கேட்க மாட்டியா, அந்த ஏ எந்த மாடுலேஷன் சொல்லணும்லாம் கேட்க மாட்டியா, ஏ வா ஏ வா ஹே வா ஹே வா இதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ புரந்தரம் திரும்ப திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட மாஸ்டர் அங்கே இல்லை, அதெல்லாம் அவரோட கற்பனை. அண்ட் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் புரந்தர பார்த்து, எங்கே போனீங்க, உங்களை ஆல்ரெடி 2 வாட்டி கூப்பிட்டோம், சரி வாங்க நடிக்க போகலான்னு கூப்பிட்றாங்க. புரந்தரம், இல்லை நாங்கள் ஹீரோவெல்லாம் எவ்வளோ மேலே வச்சு பார்க்குறோம்,
அவங்களெல்லாம் எங்களால் இடிச்சிட்டு போக முடியாது, வேணும்னா நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வரேன், அப்படியே அவரை போட்டு இடிக்கிற மாதிரி சீன் வச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் டைரக்டர் கிட்ட நியூஸ் பேப்பர் கேட்குறாங்க, அவங்கள இவர் சொல்கிற மாதிரி சீனுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் புரந்தர்கிட்டே நீங்கள் சொன்ன ஐடியா சூப்பர் ஐடியா, எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் என்ன ப்ரொஃபஷனல் ஆக்டரானு கேட்குறாங்க. பட் அதுக்குள்ளே ஷார்ட் ரெடின்னு எல்லாருமே போ சொல்லிடுறாங்க. அப்புறம் புரந்தர் நடந்து வர்றாரு, கட்டுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டியே நடந்து போகிறாரு, திரும்பவும் கட் சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஜோக்கரை திரும்ப பொசிஷனுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணும் புரந்தரை கூட்டிகிட்டு வரா. அவரும் ஜோக்கரா, என்ன யார் ஜோக்கர்னு சொன்னது கேட்குறாரு. அவங்களில் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, டேரக்டர் எதுனா ஃபண்ணுக்கு சொல்லியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. புரந்தரா அவரோட கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. அப்புறம் திரும்ப டேக் எடுக்கிறாங்க. இந்த டேக் முடிஞ்சிடுது, புரந்தரா ஈஸியாக பண்ணி முடிச்சிடுறாரு. ஹீரோ வந்தது ஜனங்களாக சேர்ந்துக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணும் புரந்தர்கிட்ட வந்து சூப்பராக பண்ணிங்கன்னு சொல்கிறான். அப்படியே மற்ற அசிஸ்டன்ட்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்து மைக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரொடக்ஷனை சேர்ந்தவரும் வந்து சூப்பராக பண்ணிங்க, இந்த மாதிரி வேற எதுனா ரூல்ஸ் இருந்தாலும் சொல்கிறோம், உங்களோட நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாரு. புரந்தர கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனாலையும் கூப்பிட்றாங்க, அவரும் சரி உன்னோட பேமெண்ட் கொண்டு வரேன்னு போறாரு. பட் அதுக்குள்ளேயே புரந்தர் அந்த நியூஸ் பேப்பரை கீழே வச்சுட்டு கிளம்பிடுறாரு. அந்த ப்ரொடக்ஷன் நம்பரோ பேமெண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு, பார்த்தா அங்கே புரந்தர் இல்லை. புரந்தரோ வேக வேகமாக அவரோட வீட்டுக்கு ஓடி போறாரு. அவரோட பொண்ணுகிட்டே அப்பா இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமான்னு ஃபுல் சீனியர் நடிச்சு காட்டுறாரு. அங்கே அந்த ப்ரொடக்ஷன் டீமு டேரக்ஷன் டீமு என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையுமே நடிச்சு காட்டுறாரு. அவர் நடிக்கிறது பார்த்தா அவரோட ஒய்ஃபும் அவரோட பொண்ணும் அவ்வளோ ரசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு புரந்தர் நிம்மதியாக படுத்து தூங்குறாரு. அசீனில் காட்டும் போது அவர் ஏக்கத்தோடு தூங்காமலே இருந்திருப்பாரு, இப்போ அதெல்லாம் மறந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. அதோடு இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் வெஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் சீரீஸ் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சிங்க. பை.